ஆந்திர சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடுவுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். டெல்லி ஏர்போர்ட்டில் இந்த சந்திப்பு நடந்தது. சந்திரபாபு நாயுடு மத்திய அரசில் முக்கிய பங்காற்றி தென்னிந்திய மாநிலங்களுக்காக வாதாடி நமது உரிமைகளை பாதுகாப்பார் என நம்புவதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 17வது லோக்சபாவை வழிநடத்திய பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவைக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு விருந்தளித்தார். ஜனாதிபதி மாளிகையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். பிரதமராக பதவியேற்க உள்ள மோடிக்கு இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தும் இந்தியாவும் நட்பை மிக நெருக்கமாக பகிர்ந்து கொள்ளும் நாடுகள். அந்த நட்பு தொடர்ந்து செழித்து வளரும் என பிரதமர் ரிஷி சுனக் கூறியுள்ளார். ஒடிசா தேர்தலில் வெற்றி பெற்ற பிஜு பட்நாயக் ஜனதா தளம் எம்எல்ஏக்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக், ஒடிசாவில் வறுமையை ஒழிக்க கடுமையாக போராடினோம். இதன் விளைவாக வறுமை கோட்டில் இருப்போரின் விகிதாச்சாரம் 10% குறைந்தது. விவசாயம், பெண்கள் மேம்பாடு உள்ளிட்ட அனைத்து துறையிலும் முன்னேற்றம் அடைந்துள்ளோம் என்றார். மத்தியில் மோடி தலைமையில் ஆட்சி அமைவதற்கு தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடுவும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரும் சம்மதம் தெரிவித்து கடிதம் கொடுத்துள்ளனர். பிரதமர் மோடி இல்லத்தில் இன்று நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் என்டிஏ கூட்டணி கட்சித் தலைவர்கள் அனைவருமே அவர்களது கட்சி ஆதரவை தெரிவித்து கடிதம் கொடுத்துள்ளனர். சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாரின் ஆதரவு கடிதம் மூலம் இண்டி கூட்டணியின் ஆட்சி கனவு நிறைவேறா நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் புதிய அரசு அமைய வேண்டும் என விரும்புகிறோம் என்று கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமி தெரிவித்துள்ளார். சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் என்டிஏ கூட்டணியை விட்டு செல்ல மாட்டார்கள். தேச வளர்ச்சிக்கு இண்டி கூட்டணியால் எந்த பயனும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். திராவிட கட்சிகள் தமிழகத்துக்கு வேண்டாம் என்ற செய்தியை மக்கள் ஆதரவு மூலம் நாம் தமிழர் கட்சியும் வலியுறுத்தி இருக்கிறது. அந்த கட்சி நேர்மையாக அரசியல் செய்து தேர்தலை சந்தித்துள்ளது. அதை நானும் களத்தில் பார்த்தேன். அவர்களுக்கும் மக்கள் ஆதரவு அளித்துள்ளனர். சித்தாந்த ரீதியில் பாஜகவுக்கு அவருடைய கட்சிக்கும் வேறுபாடுகள் இருந்தாலும் குறிப்பிடத்தக்க ஓட்டு சதவீதத்தை பெற்றுள்ளனர். அதற்காக அக்கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை பாராட்டுகிறேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். கோவை மாவட்ட கூடைப்பந்து சங்கம் சார்பில் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் கோவை நேரு அரங்கில் நேற்று துவங்கியது. போட்டிகளை சக்தி சுகர்ஸ் நிறுவனத்தின் தலைவர் மாணிக்கம், சிஆர்ஐ பம்ப்ஸ் நிர்வாக இயக்குநர் செல்வராஜ் துவக்கி வைத்தனர். வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டிகளில் வெற்றி பெறும் ஆண்கள் அணிக்கு நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பையும் பெண்கள் அணிக்கு சிஆர்ஐ பம்ப்ஸ் கோப்பையும் வழங்கப்பட உள்ளன. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மஞ்சளாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக மழை பெய்தது. இதனால் அணைக்கு வந்த நீர்மட்டத்தின் அளவு 53 அடியை எட்டியது. இதையடுத்து தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஓடும் மஞ்சளாறு கரையோர பகுதி மக்களுக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அணையின் நீர்மட்டம் 55 அடி வந்தவுடன் உபரி நீர் வெளியேற்றப்படும் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். நடந்து முடிந்த லோக்சபா தேர்தல் முடிவு பிரதமர் மோடிக்கும் அவருடைய அரசியல் பாணிக்கும் எதிரானது. இது ஒரு தெளிவான தார்மீக தோல்வி. அது மட்டுமின்றி மோடிக்கும் தனிப்பட்ட முறையில் பெரிய அரசியல் இழப்பு. ஆனாலும் மோடி மக்களின் விருப்பங்களை மாற்ற துடிக்கிறார் என்று டெல்லியில் நடைபெற்ற இந்திய கூட்டணி கட்சித் தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறினார். அந்தமானில் நடந்த சர்வதேச சிலம்பு விளையாட்டுப் போட்டிகளில் சென்னை திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த 33 மாணவர்கள் பல்வேறு பதக்கங்களை பெற்று ஊர் திரும்பினர். பல தடைகளை கடந்து பதக்கங்களை பெற்றுள்ளதாகவும் தமிழக அரசு விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கும் இடஒதுக்கீட்டை சிலம்பம் வீரர்கள் பெறுவதில் பெரும் சிரமங்கள் உள்ளன. அவற்றை களைந்து அரசு உதவி புரிய வேண்டும் என வீரர்கள் தெரிவித்தனர். லோக்சபா தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றுள்ள என்னுடைய அருமை நண்பர் முதல்வர் ஸ்டாலின், மற்றொரு நண்பர் சந்திரபாபு நாயுடுவுக்கு வாழ்த்துக்கள். 3வது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்க இருக்கிறார், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என ரஜினிகாந்த் கூறினார். 96 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்களை கொண்ட இந்தியாவில் தொடர்ந்து 2 முறை ஆட்சியை தக்கவைப்பதே பெரும் சாதனை. ஆனால் மோடி தலைமையிலான பாஜக அரசு 3வது முறையாக தக்கவைத்து சாதனை படைத்துள்ளது. காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தி கூட்டணி கட்சிகள் பெற்ற ஒட்டுமொத்த இடங்களை விட பாஜக பெற்ற இடங்கள் அதிகம். பாஜக கூட்டணி பெரும்பான்மைக்கும் பெற்றது வரலாற்று சாதனை என பாஜக எம்எல்ஏ வானதி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் பனாவரம் அத்தவேடந்தாங்கல் கிராமத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கிருத்திகை கிரிவலம் நடைபெற்றது. கிரிவலத்தில் பனாவரம், காவேரிப்பாக்கம், நெமிலி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். அரக்கோணம் எம்பி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட ஜெகத்ரட்சகன் வெற்றி பெற்றார். இதற்கு முன்பு அவர் 3 முறை இதே தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். 4வது முறையாகவும் வெற்றி பெற்றதற்கு சோழிங்கரில் நன்றி அறிவிப்பு கூட்டம் நடைபெற்றது. வெற்றி பெற்ற ஜெகத்ரட்சகன், தமிழக அமைச்சர் காந்தி ஆகியோர் கூட்டத்தில் கலந்து கொண்டு தேர்தல் பணியாற்றி அனைவருக்கும் நன்றி தெரிவித்தனா்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கோட்டை பகுதியை சேர்ந்தவர் ஷாஹிம் பள்ளிவாசல் எதிரே தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு தொழுகைக்கு சென்றபோது யாரோ திருடி சென்றனர். ஷாஹிம் போலீசில் புகார் அளித்தார். அவர்கள் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்தி திருடனை தேடி வருகின்றனர். கடந்த 10 தினங்களில் வாணியம்பாடி பகுதியில் மட்டும் 8 வண்டிகள் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கை முல்லைத்தீவு இந்துப்புரம் முருகண்டியை சேர்ந்தவர் சிவராஜா, அவருடைய மனைவி ஜெய கௌரி, இவர்களின் குழந்தைகள் கீர்த்தனா, ஆர்த்தி, சங்கவி, மகன் சஞ்சய். இந்த 6 பேரும் இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடிகளால் அங்கிருந்து கடல் வழியாக படகு மூலம் இந்தியா வர முடிவு செய்தனர். அதற்காக இலங்கையின் மன்னார் பகுதியைச் சேர்ந்த ரகு என்பவரிடம் ரூபாய் 25,000 பணம் கொடுத்தனர். அவருடைய வழிகாட்டுதலில் படகில் தப்பி ராமேஸ்வரம் வந்த சிவராஜா குடும்பத்தினரை கடற்படை போலீசார் பிடித்து மண்டப முகாமில் சேர்த்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதிதாக அமையவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 5 ஆண்டு நீடிக்குமா என்பது கேள்விக்குறிதான் என விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். நாட்டின் அரசியல் அமைப்பை காப்பதற்காக இந்தி கூட்டணி வேண்டுகோளை மக்கள் நிறைவேற்றியுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் பாரமுல்லா தொகுதியில் தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவரும் முன்னாள் முதல்வருமான உமர் அப்துல்லா அதிர்ச்சி தோல்வி அடைந்தார். சுயேட்சை வேட்பாளர் அப்துல் ரஷீத் அமோக வெற்றி பெற்றார். பயங்கரவாதிகளுக்கு நிதி வழங்கிய வழக்கில் சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அவர் 5 ஆண்டுகளாக டெல்லி திகார் சிறையில் உள்ளார். அப்துல் ரஷீத்துக்காக தேர்தல் பிரச்சாரத்தை அவரது 2 மகன்கள் செய்தனர். இந்த சூழ்நிலையில் 1,00,000 அதிகமான ஓட்டுகள் வித்தியாசத்தில் உமர் அப்துல்லாவை அவர் தோற்கடித்துள்ளார். எல்லா காரணங்களும் ஒருபுறம் இருந்தாலும் கோவையை பொறுத்தவரை எம்எல்ஏ மற்றும் எம்பிக்கள் யாராக இருந்தாலும் வெளியூர்காரர்கள் இதுவரை ஜெயித்ததில்லை என்ற வரலாறும் உள்ளது. உள்ளூர்காரரான பாஜாவின் வானதி சட்டசபை தேர்தலில் வெறும் 2,000 ஓட்டு வித்தியாசத்தில் மட்டுமே மக்கள் நீதி மய்யம் கமலஹாசன் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக கோவையின் அனைத்து தரப்பு வாக்காளர்களையும் திருப்திப்படுத்தும் வகையில் பாஜகவின் வேகம் விவேகமாக மாற வேண்டும் என்பதே அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது.